ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்திலும் கூட உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இரட்சகரும் அருமை இயேசுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால உங்களை எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதிகாலை தோறும் அனுதின மன்னா என்று நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளும் கூட நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துடைய முன்மாதிரிகளை நம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் அவருடைய சிந்தனைக்காக யோவான சுவிசேஷ புஸ்தகம் 5:17 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஆமென். இந்த நாள்லையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாக இருக்கின்ற, நம்முடைய தலைவராக இருக்கிற அவருடைய முன்மாதிரி என்ன என்றால், அவர் ஒரே கிரியை செய்யக்கூடியவர். எல்லாம் சொல்லிட்டு போறதல்ல, செயலையும் காட்டுகிறவர். ஆமேன். எல்லாம் அவர் சொல்லிட்டு உபதேசிப்பது போல அல்லது பிரசங்கிப்பது போல பிரசங்கித்துட்டு பேசாம போறதல்ல, சொல்லுகிறவர், அதன்படி செய்கிறவர். ஆமேன். முன்மாதிரியாக இருக்கிறார். அதனால தான் நம்முடைய குரு. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு வாய் பேச்சா சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல, அவர் கிரியையிலையும் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 வருடத்தில் செய்த ஊழியத்தை இப்போது கூட எத்தனையோ ஊழியர்கள் 50 செய்கிறாங்க, 60 செய்து முடித்தா கூட இன்னும் நிறைவேற்ற முடியலை. அவரை போல அந்த 3 வருடத்தில் அவர் சாதித்த விஷயங்களை, அவர் செய்த பிரயாசம், அந்த மாதிரி ஊழியத்தை, அவர் எழுப்பின அந்த ஊழியத்தை இதுவரைக்கும் நம்மளால் நிச்சயம் இல்ல, செய்து முடிக்க முடியவில்லை. சொல்லப்பட்டுள்ளது ஒரு இடத்துல, இரவெல்லாம் செபித்தாரும் சொல்லப்பட்டுள்ளது, மறுநாள் காலமே வந்து ஊழித்து கிளம்பிட்டார். இப்போ நீங்களும் நானும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இரவெல்லாம் செபிக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் பகலில் நல்லா தூங்கிட்டு சாயங்காலம் மேலாம் என்ன செய்வோம், ஊழியத்துக்கு போவோம். ஆமேன். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் தூங்காமல் செபித்தா கூட மறுநாள் காலில் சற்றும் சளைக்காதபடி காலேஜ் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறார். அவருடைய தூக்கத்தை பாருங்கள். படகுல சவாரி செய்யும்போது அவர் சற்றை கோஷம் கொஞ்சம் என்ன செய்கிறார், இலைப்பார் அப்படித்தான் தூங்குறாரு ஒழிய, அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் ஒரு காலம் ஓய்ந்திருக்கவில்லை. ஆமேன். 3 ஆண்டுகளும் ஸ்தோத்திரம் இடைவிடாது ஓடினார். அதே போல அவரை பின்பற்றுகிற நாமும் கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, அதே போல ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நாமும் கூட செய்வோம் இருப்போம். இன்னொரு வசனம் கூட வாசித்து காண்பிக்கிறேன். 10:25 யோவான் 10:25. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சொல்றாரு, நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் சொல்லிட்டு மட்டும் போறதில்ல, அந்த கிரியின்படி செய்ததுனால அந்த கிரியைகளே ஆண்டவர் குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஒரு விஷயம் உபதேசித்து ஆட்களை பின்பற்ற வைக்கிறார், அற்புதங்கள் செய்து பின்பற்ற வைக்கிறார், இப்பொழுது கிரியைகள் செய்து அநேக ஜனங்களில் செய்கிறார், பின்பற்ற வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம கிரியை செய்யாதபடி ஸ்தோத்திரம், அசம்பந்தமாக இல்லாதபடி நாமும் ஆண்டவரை பின்பற்ற நாமும் கிரியை செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம கிரியை செய்யும் பொழுது அவரே சொல்லியிருக்கிறார், என்ன பாருங்க, அந்த கிரியைகளே என்னை குறித்து என்ன செய்து சாட்சி கொடுக்கிறது. இன்னொரு இடத்துல 14 யோவானின் புஸ்தகம் 14 சுவிசேஷ புஸ்தகம் 11 வாசிக்கிறேன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அல்லேலூயா. பாருங்க, பிதா எனக்குள்ளே இருக்கிறத ஒன்று என்னை நம்புங்க, அல்லது பிதா எனக்குள்ளே இருக்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க நம்புங்க. எப்படி நம்புங்கன்னா என் கிரியைகள்னால. பாருங்க, இதை எந்த மனுஷனும் கிரியைகள் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது சொல்கிறார், செத்த மனுஷனை உயிரோடு எழுப்ப எந்த மனுஷனால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு 2 கண்களும் பிறந்திருந்து பிறவி குருடனாக இருக்கக்கூடிய கண்களை எந்த மனுஷனும் செய்ய முடியாது, சோத்திரம் திறக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கிரியைகளை அவர் திறந்திருக்கிறார், என் கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமேன். தேவன் சும்மாவே இருக்கல, ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டே இருந்தார். ஆமேன். அந்த கிரியைகளே சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். இதே போல் நாமும் கிரியை செய்கிறவர்களாக, ஆமேன், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தந்தது போல நாமும் நம்முடைய நமக்கு கொடுத்த நியமித்த காலங்களில் கற்றுக் கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் ஸ்தோத்திரம் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம ஓடுகிற ஓட்டத்துக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தந்தருவார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நாளில் சிந்தனைக்கு கிரியை செய்கிறவர். 2 காரியமாக 5:19 வாசிக்கிறேன். 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆமென். பாருங்க, தாமாய் எது செய்ய மாட்டார். ஆமென்.
நம்முடைய குருவாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் தானா செய்யறதில்ல. அப்ப எல்லாமே ஆண்டவருடைய வாழ்க்கை நடந்த எல்லா செயல்களும் தானா செய்யல, அது பிதாவின் சித்தப்படியே செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாமும் கூட எல்லாவற்றையும் தாமாய் நம்ம செய்யாதபடி அவர் சொல்றாரு, பிதாவானவர் காமிக்கிறது எதுவோ, அவர் சொல்றாரு பாருங்க, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. பிதாவாகிய தேவன் குமாரன் காட்டுறாரு அவருடைய ஊழியத்தின் ஒவ்வொரு மாதிரியே, ஒவ்வொரு காரியத்தை காட்டுறத அதை அப்படியே செய்கிறார். அப்ப இவர் எதுவும் தானா செய்யல செய்யல. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாமும் கூட ஆவியானவருடைய கரங்கள்ல சோதரம் ஆயுதங்களாக இருப்போம். ஆவியானவர் எப்படி பயன்படுத்துகிறாரோ அதற்கு ஏற்றபடி நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அதான் பாருங்க, அவர் தாமாய் செய்யவில்லை, எல்லாவற்றையுமே சோதர பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்கிறார். இன்னொரு வசனத்துல கூட காட்டி கொடுக்கிறேன், 6:57 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6:57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இப்ப சொல்றாரு, இவர் தாமா செய்யல, பிதாவாகிய தேவன் தான் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த அழைப்புல தெளிவா இருக்கிறார், நான் தானா செய்யல, எல்லாம் என்னை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு, அனுப்பினார். அவர் அனுப்பினதுனால அந்த அவருடைய அழைப்பை பெற்று தான் நினைஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அது தெளிவாக சொல்லுகிறார், பிதாவின் அழைப்பை பெற்று வந்தேன், அதனால எது நான் தாமா செய்யல, அவர் என்ன செய்ய சொல்றாரு அதை நான் செய்கிறேன். 7:28 கூட யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 7:28, அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இங்கேயும் சொல்றாரு, என்னை ஒரு ஆள் அனுப்பினார், பிதாவாகியவர் தானா வரல, பிதாவாகிய தேவன் அனாதி திட்டத்தின்படியே, ஒரு திட்டத்தின்படியே வைத்து என்ன செய்திருக்கிறார், குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்குள்ள பிறந்திருக்கிற நீங்களும் நானும் சும்மா கர்த்தர் இந்த பூமியில வைக்கல, நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்வார். ஆமே. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருந்தா, நீங்க எவ்வளவுதான் மாட்டேன்னு சொன்னாலும் உங்களை கொண்டுதான் செய்வார். மோசே மாட்டேன்னு சொன்னாரு, மோசையை கொண்டுதான் செய்தார். யோனா மாட்டேன்னு சொல்லிட்டு நினைவை போச்சுனதுக்கு தர்சிசுக்கு கப்பல் ஏறி போனாரு, ஆனாலும் விடலை, கர்த்தர் அவனை கொண்டுதான் செய்தார். ஆனா ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகளா தேவனுக்கு பயந்திருந்ததுனாலதான் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அதே போல நீங்களும் தேவனுக்கு பயந்திருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை கொண்டும் பயன்படுத்துவார். நீங்க தாமாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, பிதாவாகிய தேவனே உங்களுக்கு காண்பிப்பார். அதான் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாள்லயும் கூட அவர் கிரிய செய்கிறவராய் இருந்தார், எதையும் தாமாய் செய்யல செய்யவில்லை. நம்முடைய குருவாகி இந்த இயேசு கிறிஸ்து செய்த இந்த செயல்கள் நாமும் பின்பற்றுவோம். இந்த தியானத்தோடு இந்த நாள்லையும் கூட நம்ம நிறைவு செய்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ ஸ்தோத்திரம் அதிகாரியே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் கூட சப்பா ஸ்தோத்திரம், நீர் கிரி நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தது போல, நீர் கிரிய செய்கிறவராய் இருந்தது போல, நாங்களும் கிரிய செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதே போல அப்பா ஸ்தோத்திரம், நீர் தாமாய் செய்யாதபடி பிதாவானவர் சொல்ல சொல்ல எப்படி செய்தீரோ, அதே போல நாங்களே சப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க ஆவியானவர் சொல்ல சொல்ல நாங்களும் செய்கிற பிள்ளைகளாக எங்களையும் நீங்க மாற்ற முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளும் இந்த நாள் செய்கிற கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தொழில்கள் வியாபாரங்கள் அப்பாஸ்து ஒவ்வொன்றிலும் நீர் ஆசீர்வதிக்க முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.